ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருக்கும் ரகசிய கிணறு பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். கேரளத்தில் பத்மநாதசாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். இங்கிருக்கும் அறைகளை திறந்து பார்த்தபோது பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க ஆபரணங்கள் கிடைத்தன. அதேபோல் திருப்பதியிலும் ஒரு தங்க கிணறு இருக்கிறது. ஆந்திர மாநிலத்திலுள்ள சித்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. தினமும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு மனநிறைவோடு செல்கிறார்கள். 108 திவ்ய தேசங்களில் இக்கோவிலும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட பழமை வாய்ந்த இந்த கோவிலில் 2 தங்க கிணறுகள் இருக்கின்றன. இந்த தங்க கிணறு எங்கே இருக்கிறது, அது எப்படி உருவானது என்பதை போன்ற சுவாரஸ்யமான தகவலைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து விட்டு தங்க வாயில் வழியாக வெளியே வந்தோம் என்றால் எதிரே இருக்கும் உணவு கூடத்திற்கு செல்லும் வழியில் விமான பிரகாரத்திற்கு அருகே ஒரு தங்க கிணறு இருக்கிறது. இந்த கிணறு தான் யாருக்குமே தெரியாமல் இருக்கும் தங்க கிணறு. இந்த கிணற்று நீரிலிருந்து தான் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வார்கள் என்பதால் இந்த கிணற்றை சுற்றி தங்கத்தால் அலங்கரித்திருப்பார்கள். கலியுகத்தில் மக்களின் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக ஸ்ரீதேவி பூதேவி சம்மேதகராக விஷ்ணுவின் அவதாரமான பெருமாள் திருவேங்கடத்தில் குடிகொண்டார். அப்போது அனைவருக்கும் உணவு தயாரிப்பதற்காக லட்சுமி தேவி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார். அந்த தீர்த்தமே லட்சுமி தீர்த்தம் என்றும் ஸ்ரீ தீர்த்தம் என்றும் அழைக்கப்பட்டது. அதேபோல் பூதேவியும் ஒரு தீர்த்தத்தை உருவாக்குகிறார், அது பூ தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் இவை இரண்டுமே மண்ணுக்குள் புதைந்து போனது. பல வருடங்களுக்கு பிறகு ஏழுமலையானுக்கு முறையாக பூஜைகள் செய்து வந்த ஒரு அர்ச்சகரிடம் ரங்கதாஸ் என்னும் இளைஞன் உதவியாளராக வேலைக்கு செல்கிறார். இவர் பூஜைக்கு தேவையான மலர்களை பறித்து தருவது, தண்ணீர் எடுத்து தருவது, இது மாதிரியான வேலைகளை செய்து வந்தார். ஒரு சமயம் ரங்கதாஸ் பெருமாளுக்கு பூஜை செய்ய பூக்களை கொண்ட ஒரு தோட்டத்தை உருவாக்க முற்பட்டார். அப்போது அவர் குழி தோண்டும் போது ஸ்ரீ தீர்த்தத்தையும் பூ தீர்த்தத்தையும் கண்டிருந்தார். ஆனால் அந்த இளைஞனின் காலத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த 2 தீர்த்தங்களும் மீண்டும் சிதிலமடைந்தன. இந்த இளைஞரின் புண்ணியத்தால் அவர் அடுத்த பிறவியில் தொண்டைமான் சக்கரவர்த்தியாக பிறந்து திருமலை கோவிலை கட்டுகிறார். அதோடு முன்ஜென்மத்தில் தான் கண்டிருந்த ஸ்ரீ தீர்த்தத்தை சுற்றி தங்க கவசம் செய்துள்ளார். அந்த கிணறே தற்போது தங்க கிணறு என்று அழைக்கப்படுகிறது. உலகில் தங்கத்தால் அலங்கப்பட்ட ஒரே ஒரு கிணறு இது மட்டும்தான். இந்த கிணறு திருப்பதியில் ஒரு மேட்டு பகுதியில் அமைந்திருக்கிறது. படிக்கட்டோடு உள்ள இந்த கிணறு படிக்கிணறு என்றும் அழைக்கப்படுகிறது. மனித பிறவி எடுத்த திருமலை ஏழுமலையான் இந்த கிணற்றில் நீர் எடுத்துதான் பூஜைக்கு பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு முன் இந்த கிணற்று நீர் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இல்லை. எனவே அரசால் இக்கிணறு மூடப்பட்டது. ஆனால் பகவானின் அருளால் 2007 ஆண்டு இந்த கிணற்று நீரானது பயன்படுத்துவதற்கு ஏதுவாக மாறியது என்று கூறப்படுகிறது. இந்த கிணற்றிலிருந்து தான் வெள்ளிக்கிழமைகளில் வெங்கடேச பெருமாள் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதேபோல் லட்டு தயாரிப்பிற்கான தண்ணீரும் இதிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. அதேபோல் பூ தீர்த்தத்தில் பூதேவி வசிப்பதாக நம்பப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க.